பாத்திமன் இயக்கு நடித்த இறைவன் நிழல் திரைப்படம் ஜூலை 15 தேதி திரையரங்குகளில் வெளியானது. நான் லீனியன் சிங்கிள் ஷாட் திரைப்படமாக வெளியான இறைவன் நிழல் தற்போது சென்னையில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகிறது. இதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாத்திபன் இறைவன் நிழல் திரைப்படம் 114 விருதுகளை வென்றுள்ளதாக கூறியிருந்தார். நடிகர் இயக்குனர் என கலக்கி வரும் பாத்திபன் சமீபத்தில் இறைவன் நிழல் படத்தை இயக்கியிருந்தார். உலகின் முதல் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் திரைப்படமாக உருவாகி உள்ள இறைவன் நிழல் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ள இறைவன் நிழல் திரையரங்குகளை தொடர்ந்து அமேசானிலும் வெளியானது. ஆனால் இறைவன் நிழல் முதல் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் திரைப்படம் இல்லை என புளுச்சட்டை மாறன் விமர்சித்து இருந்தார். இது தொடர்பாக பார்த்திபனும் புளுச்சட்டை மாறனும் ட்விட்டரில் கடுமையாக மோதிக்கொண்டனர். இந்நிலையில் தற்போது சென்னையில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவிலும் இறைவன் நிழல் திரையிடப்படுகிறது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பார்த்திபன் தான் இயக்கிய இறைவன் நிழல் திரைப்படம் 114 விருதுகளை வாங்கியுள்ளதாக கூறினார். மேலும் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடுவதும் எனக்கு பெருமை என பேசியிருந்தார். 21 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இறைவன் நிழல் அவ்வளவு லாபம் கிடைத்ததா இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதே நேரம் இறைவன் நிழல் திரைப்படம் உலகம் முழுவதும் ரசிகர்களை சென்றடைந்துள்ளது எனவும் பேசினார். மேலும் நான் இதுவரை 3 சர்வதேச விருதுகளை வாங்கிவிட்டேன், இருந்தாலும் எனக்கு விருதுகளின் மீது உள்ள ஆசை இன்னமும் போகவில்லை என பார்த்திபன் கூறியிருந்தார். இதனையடுத்து தற்போது மீண்டும் அவரை வம்பிழுத்த ட்வீட் செய்துள்ளார் புளுசட்டை மாறன். ஏலே வீரபாகு, 1 மாசமா 115 விருது வாங்கியிருக்கேன்னு தமிழக மக்கள் மற்றும் மீடியா கிட்ட கூசாம போய் சொல்லிட்டு இருக்கியே, அது மொத்தமா கண்ணில் காட்ட பார்ப்போம். அந்த 115 விருதுகளை கொடுத்தவங்க கிட்ட பேட்டி எடுத்து போட முடியுமா? அதுல 90% உப்புமா விருது தான் என கலாய்த்துள்ளார் புளுச்சட்டை மாறன். கிரி படத்தில் வீரபாகு கேரக்டரில் நடித்த வடிவேலுவிடம், ஏலே வீரபாகு, உங்க அக்காவை வச்சுதான் இந்த பேக்கரியை வாங்கினியாமே, அது உண்மையா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஒருவர் கேட்பதாக காமெடி சீன் வரும். அந்த காமெடி காட்சியின் ஸ்கிரீன்ஷாட்டை ட்விட்டரில் ஷேர் செய்து பார்த்திபனிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் புளுச்சட்டை மாறன். அவரின் இந்த ட்விட்டர் பதிவு நெட்டிசன்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. மேலும் பலர் இது நியாயமான கேள்விதான் எனவும் கமெண்ட் செய்து வருகின்றனர்.